ஹாய் காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லாக் தான் நாலு நான் உங்கள் ஜெய்வின். நம்ம நீங்கள் பார்க்க போகிறோன்னா பைரட்ஸ் பைரட்ஸ் அப்படின்னு சொன்னோன்னே அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் ஸ்பேரோ அப்புறம் வந்து பைரட்ஸ் ஆஃப் கரேபியன் தான் ஞாபகம் வரும். அதே மாதிரி தான் நான் ரீசெண்டாக வந்து ஒரு போல் நடத்தியிருந்தேன், பைரட்ஸ் ஆஃப் கரேபியன் வேர்ல்டு இல்லைனா வந்து ஒன் பீஸ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு. ஒன் பீஸ் வேர்ல்டை பற்றி அதிகமாக நிறைய பேருக்கு தெரியும், அதனால் கண்டிப்பாக பைரட்ஸ் ஆஃப் கரேபியன் தான் சொல்லியிருப்பீங்க. பைரட்ஸ் ஆஃப் கரேபியன் எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதனால் அந்த போலில் ஜெயிச்சது பைரட்ஸ் ஆஃப் கரேபியன். பட் உங்களுக்கு பைரட்ஸ்னால் ரொம்ப பிடிக்குமா, கண்டிப்பாக போய் கண்ண முடிவு ஒன் பீஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், நிறையா பைரட்ஸோட ஸ்டப்ஸ் எல்லாம் இருக்குது. சரி ஓகே, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம்னா பைரட்ஸ் பற்றி. நம்மளுக்கு நிறையவே தெரிஞ்சிருந்தாலும் நிறைய கதைகளில் கேட்டிருந்தாலும் பைரட்ஸ் ஆஃப் கரேபியனில் நம்ம ஃபுல்லாகவே ஜாக் ஸ்பாரோவோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எல்லா பைரட்ஸை பற்றி கேட்டிருந்தாலும் பைரட்ஸை பற்றி உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் நிறையவே இருக்குது. அதுவும் இல்லாமல் பைரட்ஸ் உண்மையாகவே வாழ்ந்திருக்காங்க, அவங்களோட இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஹாய் காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லாக் தமிழ் ஆன் இன்ஃபோ, நான் உங்கள் ஜெய்வின். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்ஃபோம் இன்பம் சீரீஸ். இந்த பைரட்ஸ்னா யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கடல் கொள்ளையர்களை தான் வந்து நம்ம பைரட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, சிம்பிளா சொல்லணும்னா, கடல்ல நீங்க போய் ஏதாவது ஒரு தப்பு செய்றீங்களா இல்லைனா திருடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களதான் நம்ம வந்து பைரட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதன்படி பாத்தீங்கன்னா, நீங்க பீச்சில் விளையாட போறீங்க, அங்க ஒரு தங்க செயின் இருக்கு, அதை அப்படியே அபேஸ் பண்ணி வீட்டுல கொண்டு வந்துட்டு வச்சிட்டீங்கன்னா நீங்களும் ஒரு பைரட் தான்ப்பா. இந்த பைரட்ஸ் எந்த காலத்தில் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க எந்த காலத்தில் வாழ்ந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வரையறையே இல்லை. பட் வந்து கோல்டன் ஏஜ் இருக்கு, நான் அப்புறம் சொல்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைரட்ஸ் முன்னாடி வாழ்ந்தாங்க இப்போ வாழ்ந்தாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரி, நீங்கள் போய் ஒரு கடையில் போய் திருட்டு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்களும் ஒரு பைரட் தான். அந்த கேல்குலேஷன்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த சூழ்நிலையில் பைரட்ஸ் ஒரு கப்பலை கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. பப்ஜியில் வர கன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு நானும் பைரட் தான் அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருக்காங்க. நான் வந்து சும்மா காமெடிக்கு சொல்ல, இவங்களும் வந்து நிறைய பைரட் விஷயம்லாம் பண்ணியிருக்காங்க, நிறைய பேரை கொலை பண்ணியிருக்காங்க, நிறைய இடங்களில் திருடி இருக்காங்க, நிறைய கூட்ஸை வந்து வழிமறைச்சு அது மூலமாக கப்பலெல்லாம் இது பண்ணி பண்ணியிருக்காங்க. இவங்களை வந்து தடுக்கிறதுக்காக வந்து ஒரு மிகப்பெரிய குரூப்பே ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, இவங்களும் ஒரு அளவுக்கு மாசான பைரட்ஸ் தான். சரி, நம்ம பார்த்து வளர்ந்த பைரட்ஸ் வந்து எந்த காலத்தில் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கோல்டன் ஏஜ் ஆஃப் பைரசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலத்தை குறிப்பிடுறாங்க. எந்த காலம்னு பார்த்தீங்கன்னா, 1650 to 1730 இந்த வருஷத்துக்குள்ள தான் இந்த பைரட்ஸோட அராஜகங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பைரட்ஸ் எல்லாம் வந்து எந்தெந்த நாட்டில் வந்து அதிகமாக இருந்தாங்க, இல்லை வந்து எந்தெந்த நாட்டில் வந்து எல்லாம் கொள்ளையடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்தியன் ஓஷனில் வந்து அதிகமாக சுற்றிட்டு இருந்திருக்காங்க, அப்புறம் வந்து நார்த் அமெரிக்கா, அப்புறம் வந்து பிரிட்டிஷ். நம்ம வந்து பார்த்து வளர்ந்த அந்த பைரட்ஸ் ஆஃப் கரேபியன் இருக்குல்ல, அது எல்லாமே வந்து அந்த பிரிட்டிஷ், அப்புறம் இந்த யுனைடெட் கிங்டம், அந்த அட்மாஸ்பியரில் நடக்கிற மாதிரி நிறைய காமிச்சிருப்பாங்க. நீங்கள் அந்த காஸ்ட்யூம்ஸை பார்த்தாவே தெரியும், அந்த பிரிட்டிஷை வந்து போர்ட்ரேட் பண்ணுற மாதிரி தான் வந்து அந்த காஸ்ட்யூம்ஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் ஆஃப்ரிக்கா, இந்த மாதிரி இடங்கள்ல தான் வந்து இந்த பைரட்ஸோட அராஜகங்கள் அதுவும் இல்லாமல் வந்து ஆதிக்கம் அதிகமாக இருந்திருக்கு அந்த மாதிரி கூட சொல்லலாம். அடுத்து சொல்ல போது பார்த்தீங்கன்னா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது நீங்கள் கண்டிப்பாக கெஸ் பண்ணிக்க மாட்டீங்க, 100% உறுதியாக சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பைரட்ஸோட காஸ்ட்யூம் வந்து நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்பவே பிடிக்கும், ரொம்பவே ஐகானிக்காக மாறிடுச்சு அந்த மாதிரி கூட சொல்லலாம். அதில் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐபேட்ச். இந்த பைரட்ஸில் வந்து எல்லா மூவி சீரீஸ் அனிமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடங்களிலுமே வந்து வில்லன் போடலினாலும் இல்லை சைட் கேரக்டர் போடலினாலும் எவனாவது ஒருத்தர் வந்து இந்த ஐபேட்ச் போட்டு வந்துருவான். இதுக்குதான் இந்த பைரட்ஸ் வந்து ரூல்ஸ் ஐபேட்ச் போட்டே ஆகணும் அந்த மாதிரி கேட்பீங்க, இல்லைனா வந்து இன்னொரு மாதிரி கூட யோசிச்சிருப்பீங்க, அவனுக்கு இது வந்து ஏதாவது அட்டாக்ல வந்து அவன் கண்ணு ஒன்று கண்ணு போயிடுச்சா, இல்லை வந்து நொல்ல கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரீசன்ஸ் எல்லாம் நம்ம வந்து மைண்ட்லேயே யோசிச்சு அதுதான் வந்து லோ லைட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கண்ணு வந்து லோ லைட்டை வந்து அப்சர்வ் பண்ண பழகிக்கும் இதுதான் வந்து சிம்பிளாக சொல்லலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கொஞ்சம் மாசத்துக்கோ இல்லை ஒரு மூணு மாசம் அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த மூணு மாசம் கேப்ல வந்து நீங்க ஒரு கண்ணை வந்து எப்பயுமே லெஃப்ட் ஐயை வந்து எப்பயுமே வந்து அந்த ஐபேட்ச் போட்டு மூடியே வச்சிருக்கீங்க, அதாவது ரைட் ஐயில மட்டும்தான் நீங்க வந்து பார்த்துட்டு இருக்கீங்க, ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க ஒரு பைரட்டா இருந்தீங்கன்னா வந்து கொள்ளை அடிக்கிறீங்க, அப்புறம் வந்து சரக்கு அடிக்கிறீங்க, அந்த மாதிரி தான் அந்த பைரட்ஸோட லைஃப் எல்லாம் போயிட்டு இருக்கும். அப்புறம் வந்து ஜாலியா இருக்கீங்க, அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கும்போது திருப்பியும் ஒரு பிரச்சனை வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இருட்டு நேரத்தில் எதிரி பைரட் ஒருத்தர் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, இருட்டு செம்ம கும் இருட்டில் வந்து உங்களை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க.
அந்த இடத்துல வந்து வெளிச்சங்கள் இல்ல. அந்த காலத்துல வந்து இந்த நெருப்பு எல்லாம் வந்து ஈஸியா மூட்ட முடியாது. அது நம்ம டார்ச் லைட் எல்லாம் இப்ப இல்ல இல்ல. அதனால என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஐபேட்ச வந்து மாத்தி வைப்பாங்க. லெஃப்ட் ஐல தான் நான் கட்டிருக்கேன்னு சொன்னேன். அந்த 3 மாசம் கட்டிருக்கிறது என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா, இந்த லெஃப்ட் ஐ பாத்தீங்கன்னா லோ லைட்ல வந்து பாக்குறதுக்கு பழகிரும். அதாவது கும் இருட்டுல வந்து கொஞ்சம் நம்மளுக்கு தெளிவா தெரியும். இதுதான் ஓரளவுக்கு மிகப்பெரிய எபிலிட்டின்னு சொல்லலாம், ஒரு சூப்பர் பவர் அந்த மாதிரி கூட சொல்லலாம். அந்த லெஃப்ட் ஐல இருக்கிற ஐபேட்ச வந்து ரைட் ஐல மாத்திட்டு அந்த லெஃப்ட் ஐயை திறந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, கும் இருட்டுல கூட அவங்களால தெளிவா பார்க்க முடியும். இதுதான் அந்த லோ லைட் எஃபெக்ட். இதை வந்து அந்த அட்டாக்ல மட்டும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. டெக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு, இந்த கப்பல், இந்த பெரிய கப்பல்கள் எல்லாம் வந்து ஒரு இடம் இருக்கு. என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, பைரட்ஸ் வந்து இந்த சரக்குகள் அப்புறம் வெடி மருந்துகள் எல்லாம் வந்து அந்த இடத்துல வச்சிருப்பாங்க. அது எல்லாம் என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா, சரக்கும் சரி வெடி மருந்தும் சரி நெருப்பு பட்டோன்னே சமயம் வெடிச்சிரும்ல. அதனால அங்க வந்து நெருப்பை கொண்டு போக முடியாது. அந்த காலத்துல நெருப்பை தான் வந்து லைட் சோர்ஸா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். நெருப்பை கொண்டு போகாத சமயத்துல அவங்க எப்படி போய் அந்த இருட்டுல வந்து எடுப்பாங்க, நைட் நேரத்துல எப்படி அந்த இருட்டை போய் எடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த லோ லைட்டோட எபிலிட்டி மூலமா தான். லெஃப்ட் ஐல இருக்கிற ஐபேட்ச் அப்படியே ரைட் ஐல மாத்திட்டு அந்த லெஃப்ட் ஐ வச்சு ஈஸியா போய் அந்த கும் இருட்டிலையும் வந்து தெளிவா பார்த்து எடுத்துட்டு வந்துடலாம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கியா, நல்லா இருக்கு, நல்லா தானே. இது மத்தது சொல்ற மாதிரி அவங்க மட்டும் தான் பண்ண முடியும் இல்ல, நம்மளாலையும் பண்ண முடியும். யாராவது இதை வந்து ட்ரை பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணிருங்க. அடுத்து பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பைரட்ஸோட பிளாக்ஸ் இல்ல லோகோஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே ஐகானிக்கா இருக்கிறது அந்த பைரட்ஸோட பிளாக்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சது. அதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட் வந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்கல் அண்ட் கிராஸ் போன்ஸ். இதை வந்து யாரு டிசைன் பண்ணிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாமுவேல் பெல்லமி. இது வந்து ரொம்பவே எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு பிளாக்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து நம்ம பைரட்ஸ் அப்படின்னு சொன்னாவே இந்த ரெண்டு போனை வந்து கிராஸ் பண்ணிருப்பாங்க, முன்னாடி ஒரு ஸ்கல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை கிட்ட கேட்டா கூட போய் சொல்லிடும். அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே ஃபேமஸ். இது முதல்ல டிசைன் பண்ணது சாமுவேல் பெல்லமி. இவர் தான் வந்து ஒரு மிகப்பெரிய பைரட். இவர் வந்து இந்த மாதிரி ஒரு பிளாகை வந்து டிசைன் பண்ணதுக்கு அப்புறம் எல்லா பைரட்ஸ் குரூப்பும் வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அது ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய பைரட்ஸ் வந்து வித்தியாச வித்தியாசமான பைரட் பிளாக் எல்லாம் வந்து டிசைன் பண்ணாங்க. எப்படி எல்லாம் டிசைன் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த டெவிலை ரெசம்பிள் பண்ற மாதிரி, அதுவும் இல்லாமல் அந்த வெப்பன்ஸ் அதெல்லாம் வந்து ரெசம்பிள் பண்ற மாதிரி, அப்புறம் ஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வந்து பண்ணுவாங்க. அப்புறம் பிளட்டை வந்து ரெசம்பிள் பண்ற மாதிரி ரெட் கலர் வந்து அதிகமாக ஆட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பைரட்ஸ் எதுக்காக இது அதிகமாக பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, நிறைய மக்கள் வந்து அவங்க கொள்ளையடிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே சிரமப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களை வந்து இந்த பிளாகை ஏற்றி நாங்க பைரட்ரா அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்தி அதுக்கப்புறம் வந்து அது கொள்ளையடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த பைரட் பிளாக்ஸை வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பைரட்ஸ்ல ஒரு மிகப்பெரிய கல்ச்சர் இருந்திருக்கு. அந்த கல்ச்சர் வந்து நம்மளுக்கும் தெரிஞ்சிருக்கும். என்ன கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பைரட்ஸ் எல்லாம் வந்து கொள்ளை அடிச்சுட்டு வருவாங்கல்ல, அந்த கொள்ளை அடிச்சது எல்லாத்தையும் வந்து நல்லா அனுபவிப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று சொன்ன நினைச்சா என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பைரட்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க வந்து எப்பயுமே ஒரு மிகப்பெரிய குடிகாரர்களாக தான் இருந்திருக்காங்க. எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம ஜாக் ஸ்பாரோவை வந்து இன்ஸ்பயர் பண்ணி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் நான் சொல்லணும்னா, இந்த பைரட்ஸ் வந்து முக்காவாசி பேர் வந்து செம்ம குடிகாரர்களாக தான் இருப்பாங்க. இவங்க வந்து ஒரு இடத்துல போய் லூட் அடிச்சிட்டாங்கன்னா புரியும்னு நினைக்கிறேன், அதாவது போய் திருடிட்டாங்கன்னா வந்து அதை வந்து அந்த காசை வந்து பாதி வந்து இந்த சரக்குக்காகவே சேமிப்பாங்களாமா. இவங்க எந்த எக்ஸ்ட்ரீம் வரையும் போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பைரட்ஸோட ஷிப்பில் கண்டிப்பாக பைரட்ஸோட ஷிப்பில் ஒரு ரூமையே ஒதுக்கி அந்த ரூம் ஃபுல்லாகவே வந்து சரக்கை வந்து டின்னு அடக்கி வச்சிருப்பாங்களாமா. நம்ம பைரட் மூவிஸ் அப்புறம் வந்து நிறைய இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அந்த டின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமிச்சிருப்பாங்க. இந்த டின்ல வந்து எப்பயுமே சரக்கு வந்து இருந்துகிட்டே இருக்குமாமா. ஒரு மிகப்பெரிய பைரட் ஷிப்னா அதில் சரக்கு இல்லாமல் இருந்துச்சுன்னா அது பைரட் ஷிப்னே கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க. என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, என்னமோ சொல்ல வந்ததில்ல மறந்துட்டேன். சரி, என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பைரட்ஸோட வாழ்க்கை வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி கொள்ளையடிப்பாங்க சரக்கடிப்பாங்க இதே மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். அதனால வந்து அந்த பைரட்ஸோட வாழ்க்கையோட எண்டு வரும்ல, அதாவது வயசான பைரட்ஸ் எல்லாம் மாறுவாங்கல்ல, அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வாழ்க்கை ஃபுல்லா சம்பாரிச்சு அந்த காசு எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாவே செலவு பண்ண முடியாதுல்ல, மிச்சம் இருக்கிற காசு என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுடா, நான் இந்த லூட்ஸ் அதாவது நான் கொள்ளையடிச்சது எல்லாத்தையுமே வந்து ஒரு இடத்துல நான் வந்து ஒழிச்சு வைக்கிறேன், நீங்க போய் கண்டுபிடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய இம்பாக்டே கிரியேட் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே சின்ன வயசுல வந்து ட்ரெஷர் அண்ட் விளையாண்டுருப்பீங்க, விளையாடலையா, சரி ஓகே, அதை பத்தி கேள்வியா ஏற்பட்டிருப்பீங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, வந்து ஒரு இடத்துல வந்து ஏதாவது ஒன்று மறைச்சு வச்சுட்டு நம்ம போய் தேடுற மாதிரி இருக்கும். இது வந்து இந்த பைரட்ஸோட கல்ச்சர்ல வந்து ரொம்பவே ஃபேமஸ். அதாவது வயசான பைரட் வந்து அவரோட வாழ்க்கை ஃபுல்லா சம்பாரிச்ச காசு எல்லாத்தையும் வந்து ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சிட்டாரு. ஒரு தீவோ இல்லைன்னா ஒரு இடமோ இல்ல ஒரு சிட்டியோ அந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சிட்டாருன்னா, மிச்சம் இருக்கிற இளைஞர்கள் இல்லைனா வந்து அந்த பைரட்ஸோட வம்சம் இல்லைனா அந்த பைரட்ஸோட பேரங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம், இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த பைரட்ஸ் வந்து ஒழிச்சு வச்ச தங்கம் அப்புறம் அந்த லூட்ஸ் எல்லாத்தையும் வந்து தேடி போவாங்க. அதுலயே வந்து அவங்க வாழ்க்கையை நிறைய பைரட்ஸ் வந்து இழந்திருக்காங்க அந்த மாதிரி கூட சொல்றாங்க. இந்த டாபிக் வந்து கேட்ட அடுத்த நிமிஷமே எனக்கு இதை சொன்ன அடுத்த நிமிஷமே வந்து ஒன் பீஸ் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா ஒன் பீஸ் அனிமி நீங்க போய் பார்க்கலாம் பாருங்க, அதோட ஸ்டார்டிங்கே இப்படிதான் வரும். ஒரு மிகப்பெரிய பைரட் வந்து அவர் ஒன் பீஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரெஷரை வந்து ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சிருவாரு. அதுக்கப்புறம் அந்த பைரட்டோட இற ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட இன்ட்ரோல நம்மளுக்கு வந்து போட்டு காமிப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து நான் ஒன் பீஸ் வந்து சாதாரணமா நினைச்சேன், பட் பைரட்ஸோட ஹிஸ்டரியில இருந்து
நிறையவே கல்ச்சர் அப்படின்னு சொல்லி நிறையவே எடுத்து அந்த ஒன் பீஸ் அனிமேல பண்ணிருக்காங்க. ஆமா செகண்ட் டைம் தான் சொல்றேன், பட் உங்களுக்கு பைரட்ஸ் பிடிக்கும்னா கண்ணை முடிட்டு போய் ஒன் பீஸ் ட்ரை பண்ணுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பைரட்ஸோட குடங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு நிறையவே ரூல்ஸ் இருக்கு. அதுவும் இல்லாம வந்து இவங்களோட ரத்தத்துல என்ன ஊர் எடுக்குன்னு பாத்தீங்கன்னா வெரி கோபம். அவங்கள வந்து அப்பியரன்ஸ்லேயே நீங்கள் வந்து அதை பற்றி கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா வந்து முக்காவாசி பேருக்கு வந்து கால் இருக்காது கட்டை கால் வச்சிருப்பான், கை இருக்காது குக்கி கை வச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் வந்து நம்ம பயிரன்ஸுக்கு வந்து தழும்பு இருக்கிற மாதிரி வந்து நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருப்போம். அந்த மாதிரி வந்து எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருந்தால் கோவப்பட்டுக்கிட்டே இருந்தால் சும்மா, அதாவது பைரட்ஸ் வந்து சும்மா உட்காந்துட்டு இருக்கும் போது எப்பயுமே வந்து சண்டை போட்டுட்டே இருப்பானுங்களாமா. அந்தளவுக்கு வந்து இவங்க ரொம்பவே முரட்டத்தன்மை பிடிச்சவனுங்க தான் இந்த பைரட்ஸ். பைரட்ஸ் பற்றி சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் வீடியோவோட லென்த்தும் போயிட்டே இருக்கிறதுனால நம்ம லாஸ்ட்டாக ஒன்றே ஒரு வித்தியாசமான விஷயத்தை பார்த்துட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி வாழ்க்கையில் பண்ணிகிட்டு இருக்கிறது செஸ், அதாவது நம்ம ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சேர்ந்தோம்னு வச்சுக்கோங்க, ஏதாவது காஃபி குடிக்கும் போது டீ குடிக்கும் போதெல்லாம் செஸ் சொல்லிட்டு குடிப்போம். பட் இது எதுலேருந்து வந்துச்சுன்னு தெரியும், சரக்குலேருந்து வந்துச்சு. பட் இதுக்கும் பிள்ளையார் சொல்லி போட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா பைரட்ஸ் தான். பைரட்ஸ் தான் வந்து இந்த சேர்ஸை வந்து உருவாக்குனது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பைரட்ஸ் எல்லாமே திருட்டு பசங்க, எல்லாமே கட்டவனுங்க இருக்கிற குரூப்பில் வந்து எப்போ துரோகிகள் உருவாகுன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. அதனால இந்த துரோகிகள் உருவானா என்ன ஆகும், பைரட்ஸ் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சரக்கு தான் வந்து அதிகமாக அடிப்பாங்கன்னு சொல்கிறேன். அதனால இந்த சரக்கில் வந்து விஷம் கலக்க வாய்ப்பு இருக்கு. நீங்கள் ஒரு பைரட் வந்து சந்தேகப்படுறீங்க, அவன் வந்து உங்கள் கப்பில் வந்து விஷம் கலந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சந்தேகப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, வா மச்சான் சேர்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் நீங்கள் சேர்ஸ் போட்டிங்கன்னு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பைரட்ஸ் எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸாக வந்து அந்த ரெண்டு கப்பையும் வந்து மோதுவாங்க. அந்த மோதும் போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இவன் கப்பில் இருக்கிறது அவங்க கப்புக்கு போகும், அவங்க கப்பு இருக்கிறது இவன் கப்புக்கு போகும்னு சொல்லிட்டு எல்லாமே மிக்ஸ் ஆயிரும். ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க, எவனாவது அந்த குரூப்ல வந்து விஷம் கலந்துருந்தான்னு வச்சுக்கோங்க, அவன் குடிக்க மாட்டான்ல, அதை வச்சு ஈஸியா வந்து இதுல விஷம் கலக்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நிம்மதியா அந்த சரக்கு குடிச்சிட்டு மட்டையாடலாம். இது எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு பாத்தீங்க, நம்ம டெய்லி வாழ்க்கையில வந்து சேர்ஸ் வந்து நம்ம சும்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சேர்ந்தா இல்ல வந்து எல்லாமே ஒரே ஐட்டத்தை சாப்பிட்டாலோ இல்ல குடிச்சாலோ வந்து இந்த சேர்ஸ் பண்றோம். பட் இந்த சேர்ஸுக்கு பின்னாடி வந்து இவன் துரோகியா இருப்பானோ இவன் விஷம் கலந்துருப்பானோ அப்படிங்கிற ஒரு சந்தேக நோக்கத்தில் தான் வந்து இந்த சேர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே உருவாயிருக்கு. இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கணும்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய கதைகள் நிறைய ஹிஸ்டரி இந்த பைரட்ஸை சுத்தி இருக்கு. இதை பத்தி வந்து நான் சொன்னா சொல்லிட்டே இருப்பேன், ஆனா வீடியோ லென்த் வந்து அதிகமா போயிடும் ஒரே காரணத்துனால நான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த பைரட்ஸோட பார்ட் 2 வீடியோ எல்லாம் வந்து இதை பத்தி அதிகமா பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, வியூஸ் வந்து அதிகமாக வந்தாலோ இல்லை லைக்ஸ் அதிகமாக வந்தாலோ நான் கண்டிப்பாக வந்து பாட்டு போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ், வேறு ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய்.